சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி ஆலயம் பற்றிய பதிவுகளை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். 60 மாதங்களே 60 படிகளாக அமைந்திருக்கும் சுவாமி மலையில் இந்த 60 படிகளையும் ஏறி சுவாமிநாத சுவாமியை தரிசித்து விட்டாலே நம் வாழ்வு மொத்தத்தையும் வளமாக்கி தருவார் வடிவேலன். கும்பகோணத்தை அடுத்த சுவாமிமலை சுவாமிநாத சுவாமியின் கோவில் நிலமட்டத்தில் இருந்து சுமார் 60 அடி உயரத்துடன் திகழும் கட்டுமலை குன்று என்பது குறிப்பிடத்தக்கது. சுவாமிநாத சுவாமியின் சந்நிதியை அடைய 60 படிகள் ஏறி செல்ல வேண்டும். 60 அதிதேவதைகள் இந்த படிகளில் உறைந்திருக்கிறார்கள் என்கிறது திருக்குடந்தை புராணம். இந்த படிகள் ஒவ்வொன்றுக்கும் தமிழ் ஆண்டுகளின் பெயர்கள் சூட்டப்பட்டுள்ளன. தேங்காய் உடைத்து வழிபட்ட பிறகே படியேற வேண்டும். இந்த கோயிலுக்கு 3 வாசல்கள் இருக்கின்றன. கிழக்கு மற்றும் மேற்கு வாயில்கள்ல மொட்டை கோபுரங்கள் அணி செய்கின்றன. பிரதான ராஜகோபுரம் தெற்கு வாயிலில் அமைந்துள்ளது. 5 நிலைகளுடன் அழகிய புதை சிற்பங்கள் நிறைந்து காணப்படுகிறது இந்த கோபுரம். மதுரையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த வரகுண பாண்டியனால் கட்டப்பட்ட இந்த கோவில் முதலாம் பராந்தக சோழன் காலத்தில் மேலும் விரிவுபடுத்தப்பட்டது என்கிறது ஸ்தல வரலாறு. கட்டுமலை மீது எழுந்தருளி உள்ள சுவாமிநாத சுவாமியின் கோயிலை மேலக்கோயில் என்கிறார்கள். ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்கும் ஆலயத்தை கீழக்கோயில் என்கிறார்கள். சுவாமிநாத சுவாமி குருவாக அமர்ந்து தந்தைக்கும் உபதேசித்த தலம் என்பதால் இங்கு முருகப்பெருமான் கட்டுமலையின் மேலும் ஈசன் அடிவாரத்திலும் குடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது ஐதீகம். அதாவது தந்தை கீழே குடியிருக்கிறார், மைந்தன் மேலே இருந்து அருளாட்சி செலுத்துகிறார். சுவாமி மலையை அடைந்ததும் கோபுர வாசல் நடுவில் இருக்கும் தெய்வ பெண்கள் இருவரை வணங்கி வலம் வர வேண்டும் என்பது ஐதீகம். சிற்ப வல்லுநர்களை தன்னகத்தை கொண்ட தலம் என்பது சுவாமி மலையின் தனிச்சிறப்பு. இங்கு சுவாமி மலைகள் முழுவதும் ஏராளமான சிற்ப கூடங்கள் இருக்கின்றன. இங்கே வடிக்கப்படும் இறைமூர்த்தங்கள் அதாவது பஞ்சலோக விக்கிரகங்கள் உலகெங்கும் உள்ள ஆலயங்களை அடைகின்றன. செயற்கை மலை ஆகிய சுவாமி மலையை கயிலை மலையின் கொடிமுடி என்கிறார் அருணகிரிநாதர். இதை கொடிமுடியாய் வளர்ந்து புயல் நிலையாய் உயர்ந்த திருமலை என்ற அவரது பாடல் வரிகளால் அறிய முடிகிறது. சுவாமி மலையில் வாழ்ந்த கடுக்கன் தியாகராஜ தேசிகர் திரு ஏரக நவரத்தின மாலை என்ற நூலை இயற்றியுள்ளார். ஒரு தரம் சரவணபவ என துவங்கும் நவரத்தின மாலையின் 3வது பாடல் பிரபலமானது. திரிசிரபுரம் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையின் திருவிடை மருதூர் தல புராணம். திருவிடை மருதூர் மகாலிங்க பெருமானை மையமாக வைத்து திருவலஞ்சுழி விநாயகர் தலம், சுவாமிமலை முருகன் தலம், திருசெய்நல்லூர் சண்டீஸ்வர திருத்தலம், சீர்காழி சட்டநாத திருத்தலம், சிதம்பரம் நடராஜர் திருத்தலம், திருவாடுதுறை நந்தி தேவர் திருத்தலம், சூரியனார் கோவில் நவகிரக தலம், ஆலங்குடி தட்சிணாமூர்த்தி ஆலயம் என்று வரிசைப்படுத்தப்படுகிறது. சுவாமிநாத சுவாமியை போற்றும் சுவாமிநாத ஷட்பதி ஸ்தோத்திரம் மிக மிக மகிமை வாய்ந்தது என போற்றுகிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். இதை இயற்றியவர் ராமகிருஷ்ணானந்தர் என்ற யதீந்திரரின் சீடரான ராமச்சந்திரன் என்பவர். இவர் மிகச்சிறந்த முருக பக்தர். இதை பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும், நினைத்தது நிறைவேறும் என்பது உறுதி.